வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் நம் உரைநடை பகுதியான கல்விக்கண் திறந்தவர் என்ற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். கல்விக்கண் திறந்தவர் என்று பெருமையுடன் அழைக்கப்படுபவர் நம் காமராசரே ஆவார். இவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்களுள் ஒருவர். இவர் 1954 அப்போதைய சென்னை மாநில முதலமைச்சராக திகழ்ந்தார். இவர் 9 தமிழகத்தின் முதல்வராக பதவி வகித்தார். கல்வி நிலையங்கள் காலத்திற்கேற்ப மாறி வருகிறது. தொடக்கத்துல ஆசிரியரோட வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பிறகு ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் வீட்டிற்கு சென்று கல்வி கற்று வந்தனர். அதுக்கப்புறம் பொதுவான ஒரு இடத்துல மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கல்வி கற்பித்தார்கள். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். முன்பெல்லாம் ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் பள்ளிகள் இருந்தது. அதுக்கப்புறம் பள்ளிகளோட எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே வந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் தான் நம்ம காமராசர். அவரை பத்தி தான் இந்த பாடத்துல நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பாடப்பகுதியில ஒரு 4 நிகழ்வுகளை பத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த நிகழ்வுகள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நிகழ்வு 1. ஒரு ஊர்ல சிறுவர்கள் எல்லாம் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தாங்களாம். அப்பொழுது அந்த வழியா ஒரு கார் வந்து நின்னுச்சு. அந்த கார்ல இருந்து ஒருத்தர் கீழே இறங்கினாரு. ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாரு. ஏண்டா தம்பிங்களா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஏன், பள்ளிக்கூடம் விடுமுறையா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அந்த பசங்க, பள்ளிக்கூடமா, அதெல்லாம் எங்க ஊரில் கிடையாது என்றார்களாம். அப்படியா, உங்க ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்க எல்லாரும் படிப்பீங்களா அப்படின்னு அவரு கேட்டாராம். அதுக்கு அந்த பசங்க, ஓ படிப்போமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர். அவர்தான் நம் கல்விக்கண் திறந்த காமராசர் ஆவார். நிகழ்வு 2. பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் காமராசர். அப்பொழுது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றமடையும், எனவே நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாராம். குழந்தைங்க வெகு தூரம் நடந்து பள்ளிக்கு சென்றால் களைச்சு போயிடுவாங்க. அப்படி களைச்சு போயிட்டாங்கன்னா பள்ளியில சென்று படிப்பதற்கு மிகவும் கடினம். அப்படின்றதுனால இவரு நிறைய பள்ளிகளை திறக்க ஆரம்பிச்சாரு. அப்படித்தான் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளிய தொடங்கினாரு. 3 மைல் தூரத்தில் ஒரு நடுநிலை பள்ளி இருக்கணும் அப்படின்னு கட்டாயமா சொன்னாரு. 5 மைல் தூரத்தில் ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வகுச்சாரு. இதுவே நிகழ்வு 2. நிகழ்வு 3. பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்ற காமராசரை அழைத்தனர். அவர் கொடியேற்றும் பொழுது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர். அப்பொழுது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான். அனைவரும் பதற்றம் அடைந்தனர். தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர். மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர், காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அவன், எதுவும் சாப்பிடவில்லை என்றான். அதற்கு அவர், ஏன் என்று கேட்டார். மாணவன், சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான். இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர். அன்று முதல் இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். நிகழ்வு 4. பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபொழுது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார். இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்று அவர் கேட்டார். மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்று அதிகாரி கூறினார். அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர். கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே என்று அதிகாரி கூறினார். அவர் முடிப்பதற்குள், நீங்க இந்த காட்டாற்று வெள்ளத்தை காரணம் காட்டுங்க. இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க.
நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று காவராசர் கூறினார். ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா? கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா? அவர்தான் கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராசர் ஆவார். இப்பொழுது நாம் காணவிருப்பது காமராசரின் கல்வி பணிகளை பற்றிதான். காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே ஆவார். நடுவண் அரசு 1976 ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த காமராசர் பற்றின நிகழ்வுகளை கற்று நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.